நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த முழு உலகில் உள்ள எந்த மார்க்கத்தாரும் எந்த தெய்வ பக்தி உள்ள மக்களும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால் அவரே சர்வத்தையும் சிருஷ்டித்த மெய்யான தேவனும் மெய்யான இரட்சகனும் மனித வாழ்வை உயர்த்துவதற்காக மனித உலகத்துக்கு இறங்கி வந்த மகத்துவமான தேவனமாய் அவர் இருக்கிறார். ஆகவேதான் உலகம் முழுவதும் சென்று என் நாமத்தை எல்லாரும் விசுவாசிக்கும்படி செய்யுங்கள் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்றைக்கும் கூட யோபின் புஸ்தகம் 9:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் எத்தனை அற்புதமானவர், எத்தனை மகத்துவமானவர், எத்தனை சர்வ சிருஷ்டிகர், ஆச்சரியங்களின் தேவன் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் வானமண்டலத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக, கிரகங்களை ஆராய்ச்சி செய்வதற்காக அவர்கள் இன்றைக்கு வினோதமான ராக்கெட்டுகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அந்த ராக்கெட்டுகள் எடுத்து அனுப்பும் படங்களை பார்க்கும்போது உலகமே ஆச்சரியப்படுகிறது. இத்தனை மகத்துவமான காரியங்கள் வானமண்டலத்தில் இருக்கிறதா என்று சொல்லி. ஆமென். அன்பானவர்களே, அருமையானவர்களே, சர்வத்தை உண்டாக்கிய அந்த மகத்துவமுள்ள தேவனைத்தான் இந்த புனித பைபிள் முழு உலகத்திற்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாய் அது அறிவிக்கிறது. நம்முடைய தேவன் அதிசயங்கள் செய்கிறவர், ஆச்சரியமானவர், அவர் அற்புதமானவர். அதோடு மாத்திரமல்ல, இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது? அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி. வேத புத்தகத்தில் உலக சரித்திரத்தில் இதுவரைக்கும் யாரும் கேட்டுறாத குஷ்டரோகி இயேசு சுகமாக்கினது, குருடனின் கண்கள் இயேசு திறந்தது, முடவனை இயேசு நடக்க வைத்தது, ஊமை இயேசு பேச வைத்தது, பிசாசின் பிடியில் இருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு விடுவித்தது. அதோடு மாத்திரமல்ல, மரித்து போன அநேகரை ஆண்டவர் இயேசு எழுந்திரு என்று வார்த்தைகளை அனுப்பி உயிரோடு எழுப்பினார். யோவான் எழுதும்போது அந்த சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரங்களில் ஆண்டவராய் இயேசு செய்த அற்புதங்களை அந்த எழுதப்படும் புத்தகங்கள் இந்த உலகம் கொள்ளாதது என்று அவர் எழுதுகிறார். ஆமென். அன்பானவர்களே, இந்த உலகம் முழுவதும் கொள்ளாத அளவுக்கு புத்தகங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும் என்றால் அவர் அவ்வளவு அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்கிறது. இந்த 2022 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலும் செய்து வரும் அற்புதங்கள் ஆச்சரியமானவை, கணக்கிட முடியாதவைகள். தினந்தோறும் அற்புதம்தான். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் அற்புதம்தான். ஆண்டவராய் இயேசுவை தேடுகிற எந்த ஜாதியானுக்கும் அற்புதம்தான். எந்த வியாதியஸ்தனுக்கும் அற்புதம்தான். எந்த இக்கட்டிலுள்ளவருக்கும் அற்புதம்தான். எந்த மரணக்கட்டில் இருக்கிறவர்களுக்கும் அற்புதமான விடுதலை தான், ரட்சிப்பு தான், எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு தான், ஆசீர்வாதங்கள் தான், அற்புதங்கள் தான். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆளுக செய்கிற ஆச்சரியமான ஒரு தேவன். அவர் மனித குலத்தின் தேவனாக தன்னை இயேசு கிறிஸ்து வழியாக அவர் வெளிப்படுத்தினார் என்பது அது எத்தனை மகிமை அல்லவா. இன்றைக்கு கடவுள் பக்தி உண்டு என்று சொல்லும் எந்த தேசத்தானும் எந்த ஜாதியானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் வர்ணிக்க முடியாத அற்புதங்களை தேவன் செய்கிறார். எல்லாருடைய பாவங்களை மன்னித்து, எல்லாரையும் ஆசீர்வதித்து, எல்லாரையும் அவர்கள் நினைப்பதை விட எண்ணுவதை விட மேலான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து நடத்த தேவன் அற்புதராக இருக்கிறார். என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாள் முழுவதும் இந்த அற்புதங்களின் தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அற்புதங்கள் அடங்கிய பரிசுத்த பைபிளை நீங்கள் வாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் மகத்துவமான ஒரு அற்புதத்தை செய்து இயேசுவே கர்த்தர் தெய்வம் என்பதை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் நேசரே, உம்மை நன்றியோடு வணங்குகிறோம். இன்றைய விஞ்ஞானத்தில் உலகம் முழுவதும் ஆண்டவரே வானமண்டலத்திற்கு அனுப்பும் ராக்கெட்டுகள் ஆச்சரியமான படங்களை பிடித்து இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறது. எல்லாமே ஆண்டவரை எண்ண முடியாத அற்புதங்கள், எண்ண முடியாத ஆச்சரியங்கள் வானமண்டலத்தில் எங்கள் தேவன் நீர் வைத்திருக்கிறீர். அதோடு மாத்திரமல்ல, எங்கள் வாழ்வை நீர் உயர்த்துவதற்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக ஆவியான கடவுள் மனித உடல் எடுத்து வந்து வர்ணிக்க முடியாத அற்புதங்களை செய்தீர்,
இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுதும் கூட என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எங்கள் தேவன் அனுமதிப்பீராக. நீரே தேவன் என்பதை எந்த ஜாதியானுக்கும் வெளிப்படுத்த நீ ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன். அப்படியே செய்யட்டும் அப்பா. உம் நாமம் உயரட்டும். துதி புகழ் உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.